திடீர்னு அவங்க இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க உடனே என்ன யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கூகுள்ல போய் சார் இல்ல இன்டர்நெட் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஆக்சசபிலிட்டி கிடைக்கும் போது அவங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வோக்கல் இந்தியாவில் வந்து சீஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வோக்கல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்தியாவில் இது வந்து ஒரு வெர்னாகுலர் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 130 கோடி பேர் மக்கள் தொகையில் 40 கோடி பேர் இப்போதைக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 10% பேருக்கு தான் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு நல்லா தெரியும். மற்றவங்க வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து அவங்களோட வட்டார மொழியில் தான் வந்து சர்ச் பண்ணுறாங்க. கூகுளே ஆகட்டும் எங்கேனாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது இதுக்கான தேவைகள் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கான பதில்கள் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும். இதை இந்த கேப்பை குறைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வோக்கல். வோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழில் துறையிலையும் வந்து வல்லுநர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதை எப்படி பண்ணாங்க அப்படின்றத வந்து டைரெக்டாக வந்து அந்த இதில் சக்சீட் ஆனவங்ககிட்ட வந்து கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு இது.